இது விளம்பரம் அல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். அதாவது மகான்களின் மகத்துவம் பகுதி 6. மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அவர்களுடைய பதிவுகளை படிப்பதற்கும் மிகப்பெரிய அரும்பாக்கியம். அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மகான்கள் வாழ்கின்ற மகான்களாகிய பாரத தாய் அவர்களுக்கு தேவையான உதவிகளை எப்படி செய்வது என்று ஏற்கனவே உள்ள பதிவுகளில் சொல்லி இருந்தேன். அதே போல் இப்பதிவுகளில் முக்கியமான விஷயங்களை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது அந்தந்த காலத்தில் வாழ்கின்ற மகானாகிய பாரத தாய் அவர்களை பரம்பொருளானவர் தேர்ந்தெடுத்துள்ளார். உலக உயிர்களுக்காக நன்மை புரிவதற்காக மட்டுமே அவர்கள் வந்துள்ளார்கள். ஜாதி மத இன மொழி இதெல்லாம் கடந்துதான் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அங்கு போய் குற்றம் குறை காண்பதோ இல்லை அவர்களை மனதை காயப்படுத்தி பொது இடங்களில் அவமானப்படுத்துவதோ பண்பில்லாமல் செயல்படுத்துவதோ மிக தவறான விஷயமாகும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். அதாவது கூடு விட்டு கூடு செல்பவர்கள் அவர்களை எங்கிருந்து அழைத்து வந்தார்களோ அதே இடத்தில் திரும்ப கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். நடு இரவிலோ இல்லை நடு பாதையிலோ இறக்கிவிட்டு செல்வது கூடாது. அதே போல் அவர்களோடு பணிபுரியும் இல்லறத்தார்கள் இருப்பார்கள், குடும்பங்கள் இருக்கும். அதாவது குழந்தைகள் தாய் என இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான அவர்கள் கணவருக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ தாய்க்கோ தேவையான உதவிகளை செய்யலாம். அதாவது தவறுகளை திருத்திவிட்டு, ஏதாவது ஒரு தவறுகள் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள், அதை திருத்திவிட்டு மட்டும்தான் அந்த உதவிகளை செய்ய வேண்டும். அவர்கள் கூட இருக்கும் இல்லறத்தார் அவர்களுக்கு துணைக்காக வைத்திருப்பார்கள். இரவு பகலாக எந்த நேரத்தில் உலகத்தில் எண்ணற்ற கோடி உயிர்கள் இருக்கு, யாருக்குமே தெரியாது எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை கோடி உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது என்று எண்ணிக்கை இல்லை. ஆகவே நடு இரவில் என்ன பிணி தீர்ப்பார்கள், என்ன செயல்படுவார்கள் என்பது யாருக்குமே அறியாத ஒன்று. ஆகவே அவர்கள் கூட அவர்கள் என்ன அலைக்கு ஒத்துப்போகின்ற போல் இல்லறத்தாரை வைத்திருப்பார்கள். அவர்களுடைய கல்விகளை சில கற்றுக் கொடுத்து கொண்டு அருகிலேயே வைத்திருப்பார்கள் துணைக்கு. அவர்களை வந்து தொந்தரவு செய்து மகான்களிடம் இருந்து பிரித்து செல்வது, இரவில் தனியே விடுத்து விட்டு செல்வது மிகப்பெரிய பாவமாகும். துணைக்கு தகுதி இல்லாதவர்களை நாம் வைத்திருக்க மாட்டார்கள். தகுதியான உடல் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்க முடியுமே ஒழிய தகுதி இல்லாத உடலை அருகே வைத்திருக்க மாட்டார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய நம்ம அறிந்து கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்கும். அதையெல்லாம் ஆய்வு செய்து கொண்டு பிரச்சனையை செய்து அவர்களை பிரிப்பது என்பது தவறு. இரவில் அவர்கள் தனித்து இருக்கக்கூடாது என்பதை நான் அறிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இல்லறத்தார் அருகே இருந்தால் அவர்களை பணி செய்வதற்காக உதவிக்காக வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு பக்குவ நிலையை கொடுத்து அவர்கள் அருகிலேயே இருக்கிறது போல் செயல்பட வேண்டுமே ஒழிய அவர்களை பிரித்து அவர்களுடைய உறவுகளிடம் கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்வதெல்லாம் தேவையில்லாத பணியாகும். கூடு வீட்டு கூடு செல்பவர்கள் கூடு வீட்டு கூடு சென்று அந்த பணியை செய்ய பிணியை தீர்த்து கொண்டு எங்கு கூப்பிட்டாலும் அந்த கூடு வீட்டு கூடு சென்று அந்த ஆவிதான் செல்ல வேண்டுமே ஒழிய அந்த உடலையும் சேர்த்து இழுத்து கொண்டு செல்வது மிகப்பெரிய தவறாகும். அவர்களுக்கு தேவையான பணிகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். ஆகவே உணவு இல்லாத நிலையில் இருக்கும் போது பலவித இன்னல்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். ஆகவே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அந்தந்த காலத்தில் உள்ள மகான்கள் பெயரில் உள்ள சொத்துக்களில் மட்டுமே பணிபுரிய வேண்டும். இல்லறத்தாருக்கு உறவுகளுக்கோ இல்ல நட்புகளுக்கோ மகான்களுக்கு செய்ய வேண்டியதை கூடு வீட்டு கூடு பாய்ந்து வருபவர்கள் ரகசியமாக செய்தால் பிணி தீர்க்க சென்றவர்கள் அங்கு செய்த உதவிகள் அத்தனையும் நற்பலன் அல்ல. பிணி என்பதே மரணம். ஆகவே அந்த மரணத்தை ஆசைப்பட்டு யாராவது கேட்டால் தயவு செய்து அதை வந்து கேட்பவர்களுக்கு செய்யக்கூடாது. அதுக்கான தகுதியோ கல்வியறிவோ இல்லாதவர்கள் அதை பயன்படுத்த நினைத்தால் மரணம் நிச்சயம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே
மகான்களுடைய பெயரில் உள்ள சொத்துக்களில் பணிபுரிந்து அவர்களாக ஏதாவது உதவி செய்தால் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அன்போடு இருக்கிறவர்களுக்கு, கல்வியறிவு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் மகான்கள் அவர்களை நேரில் சந்தித்து உரையாடல் செய்து பணிவோடு பண்போடு அன்போடு நடந்து கொள்பவர்களுக்கு மட்டும்தான் செய்வார்கள். பண்பில்லாத, அன்பில்லாத, நேரில் சந்திக்காத, உரையாடல் இல்லாதவர்களுக்கு செய்வது இல்லை. அதே போல் மகான்கள் உடல் நடத்தை கவனித்துக் கொண்டு இல்லறத்தால் அருகே இருக்கும் போது அவர்கள் உடலில் கூடு விட்டு கூடு செல்லும் போது அவர்களுடைய உடலுக்கு தேவையான எந்த ஒரு பொருளோ இல்லை அவர்களுக்கு தேவையான பதவிகள் இல்லை பணிகள் செய்தெல்லாம் கொடுத்தால் மகான்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள். ஆகவே மகான்களுக்கு அந்த பாரத தாய் அவர்களுக்கு மட்டும்தான் தேவையான விஷயங்களை செயல்பட வேண்டும், தேவையானதை வாங்கி கொடுக்க வேண்டும். அதன் மூலியமாக பிணி தீர்க்கப்படும். அவர்கள் அருகே உள்ள இல்லறத்தாருக்கு வாங்கி கொடுத்து பலனடைய வைப்பது மிக மிக தவறாக போய்விடும். அவர்களுடைய உயிர் வந்து மிகவாக பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த உயிர் போவதற்கு யாரும் உறுதுணையாகவோ ஊக்கம் கொடுப்பதோ கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே கவனமாக செயல்பட வேண்டும், பண்போடு நடந்து கொள்ள வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.